பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது தேச துரோக வழக்கு தொடர அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானில் இம்ரான்கான் தலைமையிலான அரசு கவிழ்ந்ததை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆட்சி கவிழ்ந்ததில் வெளிநாட்டு சதி இருப்பதாக கூறி தனது கட்சியான பாகிஸ்தான் தெஹ்ரீக் ஐ இன்சாஃப் கட்சியின் ஆதரவாளர்கள் திரட்டி இம்ரான்கான் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி கடந்த மாதம் பேரணியாக அவர் சென்றபோது போலீசாருக்கும் பேரணியாக சென்றவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் பலர் காயமடைந்தனர். மேலும் இந்த போராட்டத்தில் வன்முறை மூண்டு உயிரிழப்புகளும் நேரிட்டன. இதனிடையே அரசு சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கூறி முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது தேச துரோக வழக்கு தொடர பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன.